Hi guys and welcome back to karmakrypto. So one of the most importantly asked questions in the off time la undu telegram and rugpull bro indha mari telegram la undu nariya per undu nariya updates kudukranga ipo yara nambrathu rugpull abindrathu recent la nariya edala nadandirukku na takkunu potu ore nalla indha pump la undu easy ah undu profits edra veliya vandapdima illa indha telegram groups la nambalama abindra or kelvi da adha answer pandrom. So first rugpulls abindna enna crypto rugpull abindna enna so crypto rugpull abindna market undu eppadi la manipulate pannalam adhavad frequent ah pump irukum frequent ah dumps irukum so adhu da undu indha crypto rugpulls. அதாவது கிரிப்டோ ரக்பூல்ஸ் மூணு வகையா பிரிக்கலாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா லிமிட்டிங் தி செல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்டீலிங்னா என்ன ப்ரோ அப்படின்றவன் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே அப்படி வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு எல்லாரும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு கிளவுட் கம்பெனி ஒரு 15 GB வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு கிளவுட். ஸோ அதே மாதிரி ஒரு மைனிங் பூல்னு ஒரு பூல் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காயின்ஸும் அங்கே வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த லிக்விடிட்டி ஸ்டீலிங் அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த ஒரு 100 காயின் ஒரு இடத்துல அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் நம்ம வாங்குவோம். அதாவது ஒரு 10 காயின் நான் வாங்குறேன் 100 ரூபாய்க்கு, திருப்பி நான் விற்கும் போது அந்த மைனிங் பூலுக்கே வந்து அந்த காயின் வந்து போயிடும். இப்படி தான் கான்செப்ட் வரும். ஸோ இப்போ இந்த மைனிங் பூலில் ஒரு 100 காயின்ஸ் இருக்கிற இடத்துல கிரியேட் பண்ண டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு ஆக்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை யார் அந்த கோடுக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மைனிங் பூலில் இருக்கிறத அப்படியே வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற டோட்டல் இன்வெஸ்ட், இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின் நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மைனிங் பூலில் இருக்கிறது எல்லாமே வித்துட்டேன் அப்படின்னா அதோட வேல்யூ அங்கே இருக்கிற ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த என்டையர் வேல்யூ வில் பி ஜீரோ. ஆனால் நான் காசு கொடுத்து தான் இதை வாங்கியிருக்கேன் 10 காயின். அப்போ அந்த காசு கொடுத்தது எல்லாமே அவங்களுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி ஸ்டீலிங். அந்த மைனிங் பூலில் இருந்தே வந்து ஸ்டீல் பண்ணிடுவாங்க, இந்த லிக்விடிட்டி ஸ்டீலிங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் தி செல் ஆர்டர்ஸ். ஸோ இந்த லிமிட் தி செல் ஆர்டர்ஸ்னா என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த டெவலப்பர்ஸ், அந்த கிரிப்டோ கரன்சி டெவலப் பண்ணுற டெவலப்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கிரிப்டோ கரன்சி டெவலப் பண்ணும்போதே அந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் ஆர்டர் வந்து அவங்க போட்டு வச்சுருவாங்க. அண்ட் ஒயிட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது யார் வந்து இதை விற்கலாம், நான் விற்கலாம், இல்லை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ண அவங்க மட்டும் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களாம் நம்ம இல்லை யாராவது 3rd person அதை வாங்கணும் அப்படின்னா நம்மளால அதை விற்கவே முடியாம சூழ்நிலை போயிடும். அதுதான் லிமிட் த செல் ஆர்டர்ஸ். தேர்ட் வந்து டம்பிங். இந்த தேர்ட் டம்பிங் வந்து ரொம்ப ஃபெமிலியரான விஷயங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லலாம் பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம எல்லாருமே உள்ள போய் அதை காயினை வாங்கன்ற செம்மையே பம்ப், ஒரு 13,000-14,000 வரைக்கும் பம்ப் ஆகும், பட்டுன்னு டம்ப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பம்பிங் அண்ட் டம்பிங். ஸோ இதுல இது வந்து லீகலா இல்லை இல்லீகலா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து இந்த கிரிப்டோ ரக்புல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கான்செப்ட் சொன்னாங்கல்ல, அதாவது லிக்விடிட்டி ஸ்டீலிங்கும் சரி இல்லை வந்து லிமிட் செல்லாரும் சரி, இது வந்து அப்சல்யூட்லி இல்லீகல். ஆனா இந்த தேர்ட் இந்த பம்ப் அண்ட் டம்பிங் அப்படின்னு பண்றாங்கல்ல, அது வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் லீகல் பட் இட் இஸ் அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நம்ம மேனிபுலேட் பண்றோம் பட் ஆனால் அது லீகல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இப்போ நம்ம டெலிகிராம் குரூப்ஸ்ல பாக்குறது மோஸ்ட்லி இந்த டம்பிங் தாங்க நடக்கும். ஸோ லிக்விடிட்டி ஸ்டீலிங்கும் சரி இல்லை லிமிட் செல்லாரும் சரி, அதாவது ஒரு சில ரேர் கேசஸ்ல வரும், ஏதாவது பெரிய ஸ்கேம்ஸ் பண்றாங்க அப்படின்னா இது ரெண்டுமே அதுல வந்துடும். பட் ஆனா இந்த டம்பிங் அண்ட் பம்பிங் தான் நம்ம யூஸ்வலா டெலிகிராம் குரூப் பார்ப்போம். ஸோ அதுலயுமே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யாருமே அதுல பேச முடியாது. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க டெலிகிராம் குரூப் உள்ள போனா நம்ம யாரும் பேச முடியாது. அவங்க ஒரு காயின் சொல்லுவாங்க, அந்த காயின் நம்ம உள்ள போய் வாங்குவோம், பயங்கரமா பம்ப் ஆகும், பட் ஆனால் விற்க முடியாம போயிடும். ஏன் அப்படின்னா விற்க முடியாத சமயத்துல நம்மளாம் அதுல வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ லிமிட் செல் ஆர்டர் அவன் போட்டு வச்சிருப்போம். அதாவது அவன் மட்டும்தான் அதை செல் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அவனோட ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் தான் வந்து அதை செல் பண்ற மாதிரி இருக்குமே தவிர நம்மளாம் மணி போட்டதெல்லாம் வந்து புஷ்கால் ஃபுல்லாக தான் அவுட் ஆகிடும். ஸோ இதை எப்படி ப்ரோ நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த ரக்பூல்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2-3 மெத்தட்ஸ் இருக்கு ஈஸியாக. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த லிக்விடிட்டி பூல நீங்கள் வந்து ஸ்டீல் பண்ணாமல் இருக்க ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிக்விடிட்டி பூலில் வந்து லிக்விடி டோக்கன்ஸ் வந்து லாக் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். லைக் எக்ஸாம்பிள் ஒரு 100 டோக்கன் அந்த லிக்விடிட்டி பூலில் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50 டோக்கனாவது அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது எடுக்கவே முடியாத மாதிரி. ஈவன் த டெவலப்பர்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு டேக் இட், அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கீழே லாக் பண்ணி வச்சுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை வந்து வி கேன் ட்ரஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த லிமிட் செல் ஆர்டர். ஸோ இந்த லிமிட் செல் ஆர்டர் வந்து
அந்த டெவலப்பர்ஸ்க்கு மட்டுமே தெரியும்னா நம்ம வந்து அந்த கோடிங் மூலமா அதை பார்க்க முடியாது எங்க இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிரிப்டோ கரன்சில உங்களுக்கு ஏதாவது ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கிரிப்டோ அந்த ஒரு கரன்சியை வாங்கிட்டு டக்குன்னு வித்து பாருங்க, உங்களால் விற்க முடியுதான்னு சொல்லி டக்குன்னு விற்க முடியுது அப்படின்னா இட் இஸ் லெஜிட்மேட், ஒரு பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு விற்க முடியல அப்படின்னா அப்பயே நீங்க கண்டுபிடி சுதாரிச்சிடலாம், இது வந்து ஒரு ஸ்கேமான டோக்கன் ரக்பிளான டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிங் டு த டம்பிங் மெத்தட், டம்பிங் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பண்றது தான். மோஸ்ட்லி இந்த டெலிகிராம் குரூப்ஸ்ல இருக்கிறது எதுவுமே நம்பாதீங்க, பிகாஸ் அதுல இருக்கிறது எல்லாமே வந்து லிட்டரலி ஸ்கேம்ஸ் தான். அவங்க மட்டும் தான் ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க அவங்களோட கோஒர்க்கர்ஸ் மட்டும் தான் வந்து ஈஸியா பம்ப் பண்ணி விற்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ ஃபார் ரக்புல் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி எதுலையுமே இன்வால்வ் ஆயிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஃபேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இல்லை ப்ரோ நான் டெலிகிராம் போனேன் இதுல வந்து பயங்கரமான லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வி கேன் ஸ்ப்ரெட் தி வேர்ட், இந்த மாதிரி யாருக்கு வர்த்தது யாருக்குமே வந்து இந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான். தேங்க்யூ கைஸ்.